எப்போதகத்தும் நினைவார்க்கு இடரிலை கைப்போதகத்தின் கடல் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதாள் சேர ஒட்டாரைவர் செய்வது என் யான் சென்று தேவருய சோழனிட்டூரனை சூரனைக்காருடல் சோரிகக்க கூற கட்டாரியிட்டோரிமை போதிலில் கொன்றவனே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடிலேளும் கடம்பும் தடம்புயமாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாலும் மலர்கண்களும் குறுவடிவாய் வந்து என் உள்ளங்குளிர குதி கொண்டதே திருச்சிற்றம்பலம் தென்னாடுதை சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. எட்டாவது பாட்டு திருப்பூவல்லில நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவள்ளி கொய்யாமோ. நெறி செய்தருளி நெறினா வழிநர்த்தம் என்ன வழி இறைவனை அடிதற்குரிய வழிகளை செய்து வைத்து செய்து அருளி செய்து அருளி செய்துங்கிறது தான் செய்தருளின்னு வந்து தன் சீரடியார் சீர்னா சிறந்த பெருமை பொருந்திய அடியார் பொன்னடிக்கே குறி செய்து குறி செய்துன்னா இலக்காக்கின்னு அர்த்தம் அந்த அடியையே இலக்காக கொண்டு என்னை ஆண்டபிரான் அதாவது இறைவனுக்குரிய வழிகளை எனக்கு அருளி செய்து தன்னுடைய சீர் அடியார்களுடைய அழகான திருவடிக்கே இலக்காக்கி கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி அவனுடைய குணத்தை போற்றி பரவுதல்னா போற்றுதல் அர்த்தம் முறி செய்து முறி செய்துன்னா அடிமை சீட்டு எழுதுவாங்கன்னு அர்த்தம் முறி செய்து நம்மை முழுது உடற்றும் முழுவதும் வருத்தும்னு அர்த்தம் உடற்றும்னா வருத்தும்னு அர்த்தம் முழுவதும் வருத்தும் பழவினையை பழவினைகளை கிரி செய்தவா கிரி செய்தவான்னா பொய்யாக்கிய விதத்தை பாடி பூவள்ளி கொய்யாமோ அதாவது இறைவனை அடைவதற்குரிய வழிகளை அருளி செய்து அவனுடைய சிறந்த அடியார்களுடைய பொன்னடிக்கே இலக்காக்கி கொண்டு என்னை ஆண்டபிரான் ஆட்கொண்ட பிரானாகிய சிவபெருமான் அவனுடைய குணங்களை போற்றி அடிமை சீட்டு எழுதி வாங்கிய நம்மை முழுதும் உடற்றும் என்றால் வருத்துகின்ற பழவினையை கெரி செய்தவா பொய்யாக்கிய விதத்தை பாடி பூவள்ளி கொய்யாமல் பழவினை என்று சொன்னால் சஞ்சித வினை நம்ம சேர்த்து வச்சிருக்கிற வினைகள்லாம் சேர்த்து பழவினை அதை பொய்யாக்கிய விதத்தை பாடி நாம் பூவள்ளி கொய்யாமல் அதாவது உண்மை அடியார்களுடைய பொன்னடிக்கே சென்று பொருந்த வேண்டும் உண்மை அடியார்களின் உண்மை அடியார்கள்னால் பொய்யடியார்களும் இருக்காங்கன்னு அர்த்தம் உண்மை அடியார்களின் பொன்னடிக்கே சென்று பொருந்த வேண்டும் என்ற குறிக்கோளை நான் ஏற்றுக்கொண்டவுடன் அதற்கு உரிய வழி என்ன என்று காட்டினேன் நெறி செய்தருளே தான் செய்து என்னை ஆண்ட பிரான் என்னை சுற்றி நின்று துன்பம் தருகின்ற பழவினைகளை பொய்யாக்குகிறேன் என்று கூறி ஆவணம் எழுதி கொடுத்தான் முறிங்கிறது ஆவணம்னு ஒரு பொருள் ஆவணம் எழுதிய அந்த பெருமானின் குணங்களை பாடி பூவள்ளி கொய்யாமோ என்று சொல்கிறேன்
நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதும் உடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி தெல்லேனம் கொட்டு கொய்யம் தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு அதற்குரிய நெறி செய்தொழு என்னை ஆண்டபிரான் அப்படி கொண்டு போனோம் என்னை ஆண்டபிரான் அப்படி நாம் கொண்டு போனோம் நம்மை முழுதும் உடற்றும் பலவினையை முறி செய்து ஆண்டபிரான் அவனுடைய குணம் பரவி பலவினையை கிரி செய்தவாறு பாடி பூவள்ளி கொய்யாமல் வள்நாள் பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகம் துண்ண வைத்த பெரியோன் எழில் சுடராய் கல்நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கலரினைகள் பொன்னானவா பாடி பூவள்ளி கொய்யாமோ பல்நாள் பரவி அது எளிமையாக இருக்கு பரவுதல்னா போட்டு தந்துட்டோம் பணி செய்ய பணி செய்தனா தொண்டு செய்ய பாதமலர் திருவடி மலர்களே என் ஆகத்துள் வை துண்ண வைத்த ஆகம்னா நெஞ்சம்னு அர்த்தம் துண்ண வைத்தனா சேர வைத்தன்னு அர்த்தம் பல்நாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் ஆகம்னா நெஞ்சங்க துண்ண வைத்த சேர வைத்த பெரியோன் எழில் சுடராய் அழகிய சோதியாய்னு அர்த்தம் அழகிய சோதியாய் கல்நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டார் கல்நார் உரித்து கல்லில் நார் உரிக்க முடியாது அப்படிப்பட்ட கல்லிலையும் நார் உரிக்கிற மாதிரி உரித்து என்னை ஆண்டு கொண்டார் கலரினைகள் பொன்னானவா பாடி பொன்னானவான்னா பொன்போல் போற்றத்தக்க பொன்போல் போற்றத்தக்கனவாதலை பாடி பூவழி உயாமல் பல்நாள் பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகும் துண்ண வைத்த பெரியோன் எழில் சுடராய் கல்நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கலரினைகள் பொன்னானவா பாடி பூவள்ளி கொய்யாமல் பொன்போல் போற்றத்தக்கவானவாதலை பாடி நாம் பூவள்ளி கொய்வோம் இறை தொண்டு மக்கள் தொண்டு ஆகியவற்றில் எதனை ஒருவர் மேற்கொண்டாலும் அதனை விடாமல் தொடர்ந்து செய்தால் கடினமாக ஒரு தொண்டுன்னு ஒன்று செய்கிறோம் இறை தொண்டு செய்தாலும் சரி மக்கள் தொண்டு செய்தாலும் சரி ஒருத்தர் மேற்கொண்டமானால் அதனை விடாமல் தொடர்ந்து செய்தல் கஷ்டம் இன்றைக்கு முடியல ஏதோ ஒரு வேலை வந்துடுச்சு செய்ய முடியல முடியல நம்மளால முடியல இல்லை வியாழக்கிழமை வரணும்னா முடியல அன்றைக்கி ஒரு வேலை வந்துடுது முடியாது தொடர்ந்து செய்தல் கடினமாகும் இது மனித மனத்தினுடைய இயல்பு இவ்வாறு நிகழாமல் இருக்க வேண்டுமானால் என்ன பண்ணும் இவ்வாறு நிகழாமல் இருக்க வேண்டுமானால் என்ன பண்ணணும் இப்பணிக்கு இறையருள் துணை செய்ய வேண்டும் இந்த பணிக்கு இறையருள் துணை செய்ய வேண்டும் அதான் பன்னால் பரதி பணி செய்யினர் அவன் திருவடிகளை என்னுடைய நெஞ்சத்திலே நிலைநிறுத்தினான் பல நாள் பரவி பணி செய்வதற்காக அவன் அவனுடைய திருவடிகளை என்னுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தினான் அவனுடைய எழில் போன்ற சோதியாக இருக்கக்கூடிய அவன் கல்லிலே நார் உரிப்பது போல என்னை ஆண்டு கொண்டான் அவனுடைய இரண்டு திருவடிகளையும் பொன்போல் போற்றத்தக்கனோ அதில் பாடி பூவள்ளி கொய்யான் பேராசையாம் இந்த பிண்டம் அறப்பெருந்துரையான் சீரார் திருவடியின் தலைமேல் வைத்தவிரான் காரார் கட நஞ்சை உண்டு உகந்த காவாளி போரார் புறம்பாடி பூவள்ளி கொய்யாமோ
பேர் ஆசையாம் இந்த பிண்டம், பிண்டம்னா உடம்பு, பேராசையாம் இந்த பிண்டம் அற, இந்த உடம்பே பேராசை உடையதுதான், இந்த பேராசை உடைய இந்த உடம்பு அற, பெருந்துறையான் சீரார் திருவடி, திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்ததுரான், காரார் காரார் கருமை கருமை நிறம் பொருந்திய, ஆர்னா பொருந்திய கடல் நஞ்சை உண்டு, மேகம் கார்மேகம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, கார் மட்டும் மேகம் இல்லை, கார்மேகம்னு தான் சொல்லுவோம், கருமை நிறமுடைய மேகம் கார்மேகம், அதுவும் வெண்மேகம் இருக்கு இல்லையா, வெண்மேகம் மழை பெய்யாது, கார்மேகம் தான் மழை பெய்யும், காரார் கடல் நஞ்சை உண்டு, உண்டா என்ன வரும், நஞ்சை உண்டா துன்பம் தான் வரும், ஆனால் இவன் உகந்த காவாளி, போரார் புறம், போரார் புறம்னா என்ன, அவனது வீரம் விளங்குகின்ற முப்புறங்களையும், அவனது வீரம் விளங்குகின்ற முப்புறங்களையும் பாடி பூவெள்ளி கொய்யா, திருப்பெருந்துறையான் நமது திருவாரூரின் தலைமேல் திருவடி பதித்தவுடன் எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஒரே வினாடியில் அடுத்தடுத்து நிகழாயின, எல்லையற்ற ஆனந்தம் உண்டாயிற்று. திருவாரூரர் மறைந்து மாணிக்கவாசகராக ஆனார். இந்த பூத உடம்பிலே அற்புதமான அமுத தாரைகள் ஏற்பு துளைதோறும் ஏறின, இவற்றை அல்லாமல் மற்றொன்றும் நிகழ்ந்தது என்கிறார் மாணிக்கவாசகர். மனிதன் இந்த உடலோடு வாழ்கின்ற வரையில் அவன் மனத்துள் நிறைந்திருப்பது ஆசையாகும், ஆசைப்பட்டேன் கண்டாயின் தான் சொல்றது, மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய அளவோடு இந்த ஆசை இருந்திருக்குமாயின் மிக நல்ல காரியங்களை அவன் செய்திருக்கக்கூடும். ஆனால் ஆசை என்ற விதை மனத்திலே பதிந்தவுடன் ஒரே வினாடியில் அது பெருமரமாகி ஆலமரம் போல் தன் கிளைகளை முற்றிலுமாக விரித்து எந்த மனிதனுடைய மனத்தில் இந்த ஆசை தோன்றிற்றோ அந்த மனிதனை முழுமையாக தன்வசமாக்கிவிடும். அதன் பிறகு அவன் என்று சொல்கொள்ள அங்கு எதுவுமே இல்லை, எஞ்சி இருப்பது அனைத்தும் பேராசையினுடைய பல்வேறு வடிவங்களே ஆகும். ஆமாம், மனிதன் தோன்றி அவனையே முழுமையாக மறைத்து கொண்டிருக்க இந்த பேராசை போக வேண்டுமானால் இறைவனுடைய திருவருள் இருந்தால் என்று அது ஒருபோதும் நடைபெறாது. அதனைத்தான் இங்கே அடிகளார் என்ன சொல்கிறார், பேராசையாம் இந்த பிண்டம் அற, சீரார் திருவடி என் தலைமேல் வைத்தபிரான். அவன் யார் என்றால் பிரான் யார்னா பெருந்துறையான், போரார் புடன்பாடுங்கிற அர்த்தம், இறைவன் போர் தொடுக்க காரணமாக இருந்த திருபுரத்தை பாடி அப்படின்னா திருபுரத்தை அபாடுறது என்ன அர்த்தம், போரார் புறம்பாடினா என்ன அர்த்தம், போர் தொடுக்க காரணமாக இருந்த திருபுரத்தை பாடி அப்படின்னு பொருள் கொண்டு அது பொருத்தம் இல்லை, போரார் புறம் என்று பாடும் கொண்டு சில பேர் சொன்னாங்க,
இவ்விரண்டுமே பொருந்துமாறு உள்ளன. எவ்வாறெனின் போரார் புறம்பாடு என்பதற்கு இறைவன் பேரினை போரினை மேற்கொள்ள திரிபுரம் அழிந்தமை பற்றி பாடி. இந்த வரலாறு இறைவன் போரினை மேற்கொள்ள திரிபுரம் அழிந்தமை பற்றி பாடி என்று பொருள் கொள்ளலாம். போர் என்பதனை பேர் என்று மாற்றி பெருமை பொருந்திய சிவபுரம் என்று பொருள் கொள்ளலாம். ரெண்டு விதமாக பாடுறாங்க. போரார் புறம்பாடிங்கிற பதிலாக பேரார் புறம்பாடி பேர் நிறைந்த சிவபுரத்தை பாடி. அப்படி சில பேர் பாடல் ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா, புரியுதா? பேரார் புறம்பாடின்னு நம்ம சொன்னால் என்ன பொருளாகும்? பெருமை பொருந்திய சிவபுரத்தை பாடி அப்படின்னு பொருள் கொள்ளும். அவருடைய வடிவங்கள்ல ஒன்று பைர வடிவம் பைர வடி மாதிரி காப்பாடி விடுவோம். வாழும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டபிரான் குறைகளல்கள் ஞாலம் பரவுவார் நல்நெறியாம் அந்நெறியே போலும் புகழ்வாடி பூவள்ளி கொய்யாமோ. பாலும் அமுதமும் எத்தனை சேர்ந்தும் தேனுடன் ஆம் பராபரமாய் பரம் பரம் பராபரம்னா மேலானது மிக மேலானது. கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டபிரான் அப்பா அந்த பிரானுக்கு எவ்வளோ அடைமொழி போடுறார்கள். பிரான் உள்ளம் கொண்ட பிரான் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் எப்படி பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் குறைகளல்கள் அவனுடைய கழல்கள். ஆமாம், குறைகளல்கள்னா ஒழிக்கின்ற கழல்கள் நுட்பம். ஆமாம், குறைத்தல்னா ஒழித்தல் நுட்பம். ஒழிக்கின்ற வீரக்கழலை அணிந்த திருவடி குறைகளல்கள். இந்த கழல்னாலே ஆகு பேர் கழலை அணிந்தவன் ஒழிக்கின்ற வீரக்கழிந்த திருவடிகளை ஞாலம் பரவுவார் ஞாலம் பரவுவார் நல்நெறியாம் அந்நெறியே போலும் போலும்னா அது அசைண்டர் இதுக்கு பொருள் கிடையாது. புகழ் பாடி பூவள்ளி கொய்யாமோ, அதாவது வணங்குபவர்களுக்கு திருவடியே நல்ல நெறி. ஞாலம் பரவுவார்னா உலகில் உள்ளவர்கள், ஞாலம்னா உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ளவர்கள் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எதுனா திருவடியே நல்ல நெறியாம். அந்நெறியின் புகழ் பாடுதலையே பூசைக்கு பூ எடுப்பார் செய்யும் கடமையாகும். இறைவனை வணங்குபவர்களுக்கு திருவடியே நல்ல நெறி. அந்த நெறியின் புகழை பாடுதலே பூசைக்கு பூ எடுப்பார் செய்யும் கடமையும். வெறும் பூ எடுக்கக்கூடாது, அந்த திருவடியினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே பூ எடுக்க வேண்டும். கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டவிரான் அதை இப்படி கொள்ளணுங்கிற எப்படி உள்ளம் குளிர்ந்த கோலம் கொண்டபிரான் உள்ளம் குளிர்ந்த கோலம் கொண்டபிரான் அப்போ உள்ளங்கிறார் கோலங்கிறாரு இந்த ரெண்டையும் கூறியதுனாலே என்ன அர்த்தம்? மானிட வடிவிலே இருந்த குருநாதர்
மானிட வடிவிலே இருந்த குருநாதரை குறிப்பிடுகிறார். அந்த குருநாதர் என்ன பண்ணார், இவரை ஆட்கொள்ள வேண்டும்னு நினைக்கிறார். அப்போ வர்ற பொழுது குளிர்ந்த உள்ளத்தோடு வருகிறார், அழகிய கோலத்தோடு வருகிறார். ஆகவே குருநாதர் இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்ற குளிர்ந்த உள்ளத்தோடு அழகிய கோலத்தை கொண்டிருந்தார் அப்படின்னு அர்த்தம். இந்த குருநாதருடைய கோலத்தை கண்ட மாத்திரத்திலே அது பாலும் தேனும் அமுதமும் கலந்தது போன்ற இனிமையும் பெருமையும் தருவதாக இருந்தது. ஆங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. பாலும் அமுதமும் தேனுடன் ஆமாம், தேனுடனாம் அப்படிங்கிறது. அதாவது குருநாதனுடைய கோலத்தை கண்ட மாத்திரத்திலே அது எப்படி இருந்ததுன்னா, பாலும் தேனும் அமுதமும் கலந்தது போன்ற இனிமையும் பெருமையும் தருவதாக இருந்தது. ஆகவே ஞாலத்திலே உள்ளவர்கள், ஞாலம் என்றால் உலகம், நாம் ஆகுவேராக உலகத்திலே உள்ளவர்கள், அதான் பரவுவார். பரவுவார்னா போற்றுகிறவர்கள், பிரான் குறைகளர்கள் பரவுவார். ஞாலத்திலே உள்ளவர்கள் பிரான் குறைகளர்களை பரவுவார். அந்த நெறியே நல்ல நெறி. அவன் புகழை பாடி பூவழி கொய்யும். அப்படி நாம் கொண்டு போகணும். ஞாலத்திலே உள்ளவர்கள் பிரானுடைய குறள்களை குறைகளர்களை பரவுவார். அந்நெறியே நல்நெறியாம். அவனுடைய புகழ் பாடி பூவழி கொய்யாம. இந்த போலுங்கிறது அசை. அசைன்னா அதுக்கு பொருள் கிடையாதுன்னு அர்த்தம். சொல்லி செய்யும் வேற அது பொருள் கிடையாது. அது இசை, சொல்லி இசை இல்லைங்கய்யா. அந்த வார்த்தைக்கு பொருள் இல்லை தானங்கய்யா. எந்த வார்த்தைக்கு? தழி அப்படின்னு வரையில அந்த வார்த்தைக்கு பொருள் இல்லாம இல்லையா? இல்லைங்கய்யா, அந்த ஈங்கிறதுக்கு இடைச்சல் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்காங்க. ஓசையின் பொருட்டோ இசையின் பொருட்டோ அந்த ஒரு எழுத்துக்களை கூட்டி சொல்கிறது இல்லையா. வேண்டாங்க வேணாங்க வேறாங்கிறத விட நிறுத்திக்கிறீங்க. இல்லை, அளபடைனா என்ன அர்த்தம்? அளபு எடுத்து இடத்துல அதாவது ஒரு நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை, குரலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை, ஒற்றெழுத்துக்கு அரை மாத்திரை. இப்போ நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை இல்லையா, அந்த ரெண்டு மாத்திரைகளை கூட்டி ஒழிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? மூணு மாத்திரை வேணும். ஒரு குரில் சேர்க்கணும். அந்த குரில் சேர்க்கணும். எந்த குரில் சேர்க்கறது? இந்த வா இணை எழுத்துல வான்னு வருது இல்லைங்களா, அதில் இவ்வு ஆவண்ணா தானே, அந்த ஆவண்ணாவுக்கு குரில் ஆனா, அது ஒரு மாத்திரை ஆகிடுது. வாவண்ணாவுக்கு பக்கத்தில் ஒரு மாத்திரை போட்டோன்னா வான்னு வருது, மூணு ஆகிடுச்சு, மூணு மாத்திரை. அது அளபடை, அது அளபடை. அளவு எடுத்து வருது அளபடை. அதில் மூணு அளபடை உண்டு. இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இசை நிறை அளபடை. இசை நிறைனா செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லிசை அளபடைன்னா பொதுவாக ஈ வர்றதுலாம் சொல்லிசை அளபடை. நான் அப்படி தான் சுருக்கமாக சொல்கிறது. ஊன அளவு எடுத்துனா இன்னிசை அளபடை. மற்றதெல்லாம் எது வந்தாலும் இசை நிறை அளபடைன்னு போடுறதுன்னு சுருக்கமாக சொல்கிறது மாணவர்களுக்கு.
அதுதான் அளவிடைன்னு பேர். அதுக்கு பொருள் இல்லாமல் இல்லை. அப்போது திருக்குறளே கற்றதனால் ஆய பயனின்கள் வாழறிவன் நற்றால் தொழாரினு ஆ போடுது. அது வந்து தொழாருங்கிறதுல தோழா ரெண்டும் சேர்ந்து ஓரசை ஆகிடும். தொழார்னு போட்டால் அந்த அளபடையில்னா ஓரசிச்சீர், ஓரசிச்சீர் நடுவில் வரக்கூடாது, ஓரசிச்சீர் நடுவில் வரக்கூடாது. அதனால் இப்போ ஆனா போட்டோடனே ஈரசிச்சீர் ஆகிடுது. அப்போ இசை குறையுது, அதை நிறைவதற்காக அந்த ஆணா வருது. அதனால் அது இசை நிறை அளபடையாச்சு. இசை குறைவதனால அங்கே அளபட வருது, இசை நிறை அளபடை ஆகிடுது. ஆனால் இதை வந்து திருதிக்கா என்ன சொல்லுவார்னா, இந்த அளபடையெல்லாம் ஒப்புக்கு போகிறதுன்னு நினைக்காதீங்க. தொழார் அப்படின்னா தொழுது கொண்டே இருக்கணும்னு அர்த்தம். ஆமாம், அது தொழுது கொண்டே இருக்க வேண்டும். கற்றதனால் ஆயபெண்கள் வாழறிவன் நற்றால் தொழாரினின் அப்படின்னா தொழுது கொண்டே இருக்கணும்னு அர்த்தம். நமச்சிவாய வாழ்கன்னா வாயார வாழ்த்துன்னு அர்த்தம். அதுதான் வா வா வாழ்கங்கிறது அளவிட போட்டிருக்காங்க. வாழ்க அப்படின்னு நெஞ்சார வாழ்த்தணும், அதுதான். அதனால் அந்த அசை வேற, இந்த அசை வேற. வானவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் கோணவனாய் நின்று கூடல் இலா குணங்குரியோன் ஆன நெடுங்கடல் ஆலாளம் அமுது செய்ய போனகம் ஆனவா பூவள்ளி கொய்யாமோ. வானவன் இந்திரன் மால் அயன் மற்றும் உள்ள தேவர்களுக்கும் எல்லாத்தையும் எட்ஸட்ரா போட்டார். கோணவனாய் நின்று தலைவன் அர்த்தம். கூடல் இலா குணக்குரியோன், கூடல் இலான்னு அர்த்தம் குணங்குரியும் கூடாத பெரியும், குணமும் குறியும் கூடாத பெரியும். குணமிலான் குறியிலான், குணமும் குறியும் கூடாத பெருமான். ஆன நெடுங்கடல், ஆன நெடுங்கடல்னா எப்படி வச்சுக்கணும்னா, நெடுங்கடல் ஆன ஆளாளம், நெடுங்கடலிலே உண்டான ஆளாளம். நாணகத்தை அங்கே கொண்டு போகணும். நெடுங்கடல் ஆன ஆளாளம் அமுது செய்ய போனகம் போனகம் என்பது தான் உழந்து உண்டலவே. போனகம் என்பது தான் உழந்து உண்டல் உண்டல். போனகம்னா சாப்பாடுன்னு அர்த்தம். இந்த போனகம் தான் போஜனம் வந்திருக்கோம். சாப்பாடு போனகம் சொல்லுவாங்க. போனகம் என்பது தான் ஒன்று சாப்பாடுங்கிறது, தான் சம்பாதிச்சு சாப்பிட்றதா சாப்பாடு அதே சொல். போனகம் என்பது தான் உழந்து உண்டல், தான் சம்பாதிச்சு சாப்பிட்றதா சாப்பாடு அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க. அப்போ வானவன் மால் அயன் மற்றும் உள்ள தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அவன் குணமும் குறியும் கூடல் இல்லாதவன் நெடுங்கடலிலே தோன்றிய ஆழகாலத்தை அமுது செய்து அமுது செய்ய போனகமானவா அதை உணவாகவே கொண்ட பூ பூ ஒளிவு. வானவன் மால் அயன் மற்றும் உள்ள தேவர்களுக்கும் கோணவனாய் நின்ற அவன் அவன் தனித்து நிற்பவன் குணங்குறி இல்லாதவன் கூடல் இல்லாத குணங்குறி குணக்குரியவன்
புணங்குறி இல்லாதவன். பிற உயிர்களை காப்பதற்காக கடலில் தோன்றிய ஆழகாலத்தை எடுத்து விழுங்க அதுவே அவனுக்கு போனகமாயிற்று. மற்ற உயிர்களை காப்பாற்றுறது தான் இந்த ஆழகாலத்தை உண்டா. அது என்னாச்சுன்னா மற்ற உயிர்களை காப்பதற்காக உண்ட அந்த ஆழகாலமே அவனுக்கு உணவாக ஆயிற்று. போனகம் என்றால் உணவு, விரும்பி உண்ணும் உணவு, விரும்பி உண்ணும் உணவு. அன்று ஆழ நீழலாகிய அருமறைகள் தான் அருளி நன்று ஆகவானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்று ஆற ஏற்றும் நிறகடலோன் புனை கொன்றை பொன்தாது பாடினாம் பூவள்ளி கொய்யாமோ. அன்று அன்று ஒரு நாள் கல்லாழமரம் அருமறைகள் தான் அருளி அவர்களுக்கு மறைகளை ஊதினார். அந்த அருமறைகள் அந்த நாலு மறைகள் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற அரிய அந்த மறைகளை தான் அருளி நன்றாக வானவர் மாமுனிவர் மான சிறந்த நாள்தோறும் நின்று ஆற ஏற்கும் நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நன்றாக நின்று ஆற ஏற்கும் அப்படி பார்த்துக்கணும். வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நன்றாக நின்று ஆற ஏற்கும். அங்கே அந்த நின்றுங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல நம்ம பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாடத்துலேயும் நின்று ஏற்றணும். போயிட்டே சொல்லிட்டு கும்பிட்டு போட்டுட்டு போகக்கூடாது, நின்று ஏற்ற வேண்டும். அதான் சொல்கிறார் எப்படி நன்றாக நின்று ஏற்றணும், நன்றாக நின்று ஆற ஏற்றணும். ஆறனா நிறைவாக ஏற்ற வேண்டும், அறவரையோடு வந்துடக்கூடாது. அவன் யார் நிறைகளும் புனை ஒன்றை ஒன்றை மாலை புனைந்த கொன்றை பொன் தாது பாடி தாதுனா மகரம் 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 நாம் பூவள்ளி கொய்யாமோ. அருளிங்கிறது பெயர்ச்சொல், அருளிங்கிறது பெயர்ச்சொல், அருளியவன் பொருள். அன்று ஆழ நீள் கீழ் அருமறைகள் தான் அருளியவன், அருளிங்கிறது பெயர்ச்சொல். ஒடுங்கி சிவஞானபத்தில் முதல் சுத்தம் அவன் அவள் அது எனும் அதை மூவினமேல் தோற்றிய கொடி ஒடுங்கி மலத்துவா. ஒடுங்கினா ஒடுங்கியவன் அர்த்தம், அருளினா அருளியவன். சுமை தாங்கி தாங் பெயர் இல்லையா, முள் வாங்கி அப்படின்னு சொல்றது அது பெயர் இல்லையா, அது மாதிரி அருளிங்கிறது பெயர். அன்று ஆழ நீழல் கீழ் அருமறைகள் தான் அருளியவன் வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நன்றாக நின்று ஆற ஏத்தும் நிறைகளும் புனை கொன்றை அதாவது அவனுடைய அடையாளப்பூ, அவனுடைய அடையாளப்பூ சிவருமானுடைய அடையாளப்பூவின் பொன் தாதினை புகழ்ந்து பாடி
நாம் பூவள்ளி கொய்யாமல் மகரந்தத்தை புகழ்ந்து பாடணும். என்ன அவனோட சம்பந்தப்பட்டதெல்லாம் நம்ம பாட முடியாது. அன்று ஆளின் கீழ் இருந்து அருமறைகள் அருளியவன் வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நன்றாக நின்று ஆறு எத்தும் நிறைகளும் நிறைகள வினைத்தொகை நிறைந்த நிறைகின்ற காலம் கலந்த காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகையாகுங்கிற சூத்திரம். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகையாகும். படம் ஆக என்னுள்ளே தன் இணைப்போது அவை அழித்து இங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேயபிரான் தடமார்மதில் இல்லை அம்பலமே தான் இடமா நடமாடுமா பாடி பூவள்ளி கொய்யாமோ. படமாக படம்னா படம்னா சித்திரம் என் உள்ளே தன் இணைப்போது அழித்து அவை அழித்து அதாவது தன் இணைப்போது அவை படமாக என் உள்ளே அழைத்து அதாவது படமாக பதியுமாறு திருவடி சிகிச்சை செய்துன்னு அர்த்தங்க. படமாக என் உள்ளே தன் இணைப்போது அவை அழித்து இங்கு இடமாக கொண்டிருந்தவன் அப்ப இங்குன்னா என்னுடைய உள்ளமை உள்ளமை இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேயபிரான் மேயன்னா விரும்பி இருக்கக்கூடிய இடம் விரும்பி மேற்றிருக்கக்கூடிய பெருமான் திரு ஏகம்பம் தடமார் மதில் தில்லை தடம்னா விசாலமான அர்த்தம் அகன்ற தடமார் மதில் தில்லை அம்பலமே தான் இடமா நடம் ஆடுமா பூவள்ளி கொய்யாமோ. படமாக என்னுள்ளே தன் இணைப்போது இந்த இணைப்போதுன்னு ஏன் சொன்னார் இணையார் திருவடி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ரெண்டு திருவடியும் பிரியாமல் இருக்கக்கூடிய திருவடின்னு அர்த்தம். ஆகவே இதில் என்ன சொல்கிறார் என் உள்ளத்திலே எழுந்தருளியுள்ள சிவபெருமான் பொன்னம்பலத்தும் நடமாடுகிறான் இங்கே உள்ளத்தில் இருக்கா அங்கேயும் நடமாடுகிறான். படமாக என் உள்ளே தன் இணைப்போது அவை அழித்து இங்கே இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேயபிரான் தடமாறு மதில் தில்லை அம்பலமே தான் இடமா நடமாடுமா பாடி பூ வெள்ளி கொய்யாம் தம் திருவடி கமலம் இரண்டினம் பாதங்கள் இரண்டையும் என்னுள்ளே படமாக பதியுமாறு திருவடி தீட்சை அளித்து என் உள்ளத்தையே தன் இருப்பிடமாக செய்து கொண்டவன் யாருன்னா அவன் ஏகம்பம் மேவிய பெருமாள் திருவடி தீட்சை செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க திருவடிகளினுடைய முன்பகுதி உள்ள கட்டை விரல் இரண்டையும் தீட்சை பெறுவதின் உச்சந்தலையிலே சகசர தலம் என்று உள்ள இடத்தில் பதிக்க வேண்டும் சொல்லுவாங்க அதான் திருவடி தீட்சை இந்த பெருவிரல் சகசர தலம் அதான் இங்கே சொல்றேன். ஆக தன் இணைப்போது அவை படமாக என்னுள்ளே அழித்து இங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பமேயபிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தான் இடமா நடமாடுமா பாடி பூவள்ளி கொய்யாமல் தன்னோட இடமாக இதை கொண்டு அங்கி
அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசு அழிய பொங்கிய சீர்வாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. இறைவனுடைய மரக்கருணையை சொல்கிறார். இங்கே அறக்கருணை மரக்கருணை, இந்த மரக்கருணை இங்கே சொல்கிறார். பங்கம் இல்லைன்னா வெட்கம் இல்லாதுன்னு அர்த்தம். பங்கம் இல்லைன்னா வெட்கம் இல்லாத, பரிசு அழியன்னா தன்னை கடைன்னு அர்த்தம். பரிசு அழியன்னா தன்னை கடை, தன்னை கடை. அங்கி அங்கி இதுவரையும் சொல்லணுங்க. அக்கினி அக்னி அக்னி இந்திரன் அருக்கன் இந்திரன் ராவணன் அந்தகன் அந்தகன் அந்தகாசுரன் அந்தகாசுரன் கூற்றன்னா யமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமா அந்தகன்னா யமன் வச்சுக்கிட்டு கூற்றன்னா யமனுடைய தூதுவன் சொல்லுவாங்க. ரெண்டு விதமாகவும் கூட சொல்லுவாங்க. செம்கண் அரி சிவந்த கண்களை உடைய, அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசு அடிய தன்னை கட பொங்கிய சீர்பாடி பூவள்ளி குயம் தரும ராசர்காய் வந்து கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கே வீரட்டனார். தருமராசர்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கே வீரட்டனார். அப்போ என்னத்தான் தருமராசர்காக வந்த கூற்றுனா என்னத்தான் அப்போ தூதன் அர்த்தம். தருமராசர்காய் வந்த கூற்றினை, தருமராசங்கிறது யமன், யமனுக்காக வந்து கூட்டணும்னு அர்த்தம். தக்கன் ஆட்டுத்தலை பெற்றான், எச்சன் மான் தலை பெற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானாலே உரம் குலைந்தவர்கள், உரம்னா வலிமை, ஒரு பட்டியலை போட்டார். இந்த ரெண்டு பேர் தவிர அந்தகாசுரன் ராவணன் தவிர மற்றவங்கள் எல்லாம் தக்கனுடைய வேள்வியிலே தண்டிக்கப்பட்டார். பங்கமில் தக்கன் அப்படின்னது வெட்கமில்லாத தக்கன் என்று பொருளித்தது. அங்கி அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசு அழிய பொங்கிய சீர்பாடி பூவள்ளி குயம் தின்போர் விடையான் சிவபுரத்தார் போர் ஏறு மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. தின்போர் விடையான்
என்ன அர்த்தம்? போரிலே சிங்கம் போன்றவன் அர்த்தம். சிவபுரத்தார் போர் ஏறு. விடை மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி வந்திக்கு. எப்பவுமே இறைவனுக்கு படைக்கிறது அமுதுன்னு சேர்த்து சொல்றதும் இருக்கும். பிட்டமுது தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புண்பாடல் பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ பெருந்தகையாளனாகிய அவன் எளிமையாக வந்து அடியார்களை ஆட்கொண்டான். எங்க? மதுரையில் வந்திக்கும் பாண்டியன் போர் செய்கின்ற ரிஷப வாகனத்தை உடையவன் சிவபுரத்து போர் ஏறு போன்றவனும் மதுரையிலே பிட்டமுது செய்தவனும் ஆகிய ஒருவனை பாண்டியன் பணி கொண்டதால் அவனுக்கு ஏற்பட்ட புண்ணை பாடுவோமா? முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமரியார் போற்றுவதே என்னாகும் உள் புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கு அணியாம் பல்நாகும் பாடினாம் பூவள்ளி கொய்யாமோ. முன்னாயன் ஆலயனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமரியார் எல்லாருமே திருமால் மட்டுமில்ல, அயன் மட்டுமில்ல, வானவர்களும் மட்டுமல்ல, தானவர்களும் அரக்கர்களும் அவர்கள் மட்டுமல்ல, அவன் பொன்னார் திருவடி அழகி பொருந்திய திருவடி தாமரியார் போற்றுவதே அவங்க போற்றுவதே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவன் என்னுடைய ஆக உள் புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கு அணியா விளங்குகின்ற அணிகள் விளங்கு இளங்கு தானா விளங்குகின்ற விளங்குகின்ற அணியாகிய பல்நாகம் நாகத்தை ஆபரணமாக பாடினாம் பூவள்ளி கொய்யாம. அதாவது இறைவன் அணியை வேந்து விளங்குகின்ற ஆபரணங்களாகிய பல பாம்புகளை பாடுவோம். மால் அயனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடியை கண்டு அறியாராயினும் போற்றுவதை கடமையாக கொண்டனர். திருவடி தெரியாது, அந்த திருவடி என்ன பண்ணுச்சு? என் உள்ளத்தின் உள்ளே புகுந்து என்னை ஆட்கொண்டவன் அணிந்துள்ள நாகங்களை போற்றி பாடுவோம். அவர் தேவர் முதலியவர் என்ன பண்ணாங்க? திருவடியில் அறியாதிருந்தும் போற்றினார்கள். தம் உள்ளே புகுந்து தம்மை ஆட்கொண்ட திருவடிகளை போற்றாமல் இருப்பது முறையில் அல்லவா? அவங்க தெரியாமையே போற்றிக்கிட்டு இந்த பாட்டு அப்படிதான் அமைஞ்சிருக்கு. தேவர் முதலியவர்கள் திருவடிகளை அறியாதிருந்தும் போற்றினார்கள். ஆனால் என்னை உள்ளே புகுந்து ஆட்கொண்ட திருவடிகளை நான் போற்றாமல் இருக்கலாமா? சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பு ஒழிக்கே ஆராத ஆசை அதுவாய் அடியேன் அகம் நெகிழ அகம் மகிழ
தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவள்ளி கொய்யாமோ. இறைவனது பேரானந்தத்தை பாடணும். சீரார் திருவடி பெருமை பொருந்திய திருவடி. தின் சிலம்பு சிலம்பு ஒழிக்கே சிலம்பு சிலம்பு ஒழிக்கே. சிலம்பு ஒளிங்கிறது வினைத்தொகை. சிலம்பு சிலம்புகின்ற ஒழிக்கின்றன்னு அர்த்தம். முதல் சிலம்பு சிலம்பு, ரெண்டாவது சிலம்பு ஒழித்தல் அர்த்தம். சிலம்பு ஒளி ஆராத ஆசை அதுவாய் நிறைவுறாத ஆசை அடியேன் அகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடம் செய்கின்ற பேரானந்தத்தை பாடி பூ ஒளி கொய்யாம. திருவாசகத்தில் இதுவரை இடம்பெறாத ஒரு புதிய கருத்து இந்த பாட்டில் என்ன? குதிரையின் மேல் வந்த திருவாத ஊரர் முதலில் கண்டது மானின வடிவிலே இருந்த குருநாதரின் திருவுருவம். அந்த திருவுருவம் பூமியில் கால் பதித்து இருந்தும் கூட அடிகளார் அந்த உருவை சிவனாக தேறினர். சிவனையான் திருவடி தீண்டினும் காண்க. இந்த நிலையிலே அந்த குருநாதருடைய திருவடி அடிகளாருடைய சகஸ்திர தலத்தில் சம்பந்தப்படுகிறது. உடனடியாக மாணிக்கவாசகர் பிறக்கிறார். அதே வினாடியிலே எதிரே இருந்த குருநாதர் மறைந்து உமையொருவாகனாக காட்சியளிக்கிறார். இது வரை அடிகளாருடைய இறையருள் அனுபவத்திலே தோன்றிய பல்வேறு படிகள் ஆகும். இதனை அடுத்து ஒரு காட்சி கிடைத்தது போலும் அந்த காட்சி கிடைக்க ஒரு காரணமும் இருந்தது. குருநாதராக இருந்தவர் என்ன சொன்னார்? வாய் திறந்து பேசிய சொற்கள் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? கோலமார்தரு பொதுவினில் வருகிறார். கோலமார்தரு பொதுவினில் வருகிறார். அது காதில் விழுந்தவுடனே பொதுவினிலே நடம் செய்கின்ற பெருமானுடைய வடிவு அடிகளாருடைய உள்ளத்தில் தோன்றும். எதிரே உள்ள மானிட வடிவிலே இருந்த குருநாதனுடைய ஆணையில் பிறந்த இந்த சொற்கள், இந்த சொற்கள் கோலமார்தரு பொதுவினில் வருகின்ற சொற்கள், தில்லைக்கூத்தன் வடிவே அடிகளாருடைய உள்ளத்தில் தோற்றுவித்தது உண்மைதான். தமக்கு ஆணையிட்ட குருநாதரை மாணிக்கவாசகர் இப்பொழுது மறுபடியும் பார்க்கிறார். குருநாதர் மறைந்து விட்டார், உமையருவாகம் மறைந்து விட்டான். என்ன அது செய்யும்? இவர் காட்சியளித்த அதே இடத்தில் தில்லைக்கூத்தன் நடமாடுகிறார். மானிட குருநாதரும் உமையொருவாகனும் தில்லைக்கூத்தனும் ஒருவனே என்ற நினைவு வந்தபோது இப்பாடலின் மூன்று நான்காவது அடிகள் வெளிவருகின்றன. திருப்பெருந்துறையான் திருநடம் செய்வதை காண்பது பேரானந்தம் என்கிறார். சிறப்பு பொருந்திய தில்லைக்கூத்தனின் சிலம்பினின்றும் தோன்றும் ஒளியை சிலம்பும் சிலம்பும்னா தோன்றுகின்ற ஒளியை கேட்பதற்கே என அகம் ஆறாத ஆசையாய் ஏங்கிற்று. அதை கேட்டு மகிழ வாய்ப்பு தந்து திருப்பெருந்துறை வீதிகளில் திருநடம் செய்தான். அதனை பாடி பூவள்ளி கொய்யாமோ. அப்போ என்ன அர்த்தம்? என்ன புது கருத்து வருதுன்னா, குருநாதராக வந்தார், அவங்க உமையோரு பாகனாக தோன்றினான், அது தெரியும் நமக்கு. இப்போ என்ன பண்ணுறான்? அவனே இங்கே நடைமுறைகிறான், எங்கள் திருப்பெருந்துறையிலே நடைமுறைகிறான். சிறப்பு பொருந்திய தில்லைக்கூத்தனுடைய சிலம்பினின்றும் தோன்றுகின்ற ஒளியை கேட்பதற்காக
என் உள்ளமானது ஆறாத ஆசையுடையதாக இயங்கிட்டு அதை கேட்டு மகிழ்வதற்கு வாய்ப்பு தந்து திருப்பெருந்துறை வீதிகளிலே திருடம் செய்தான். அதனை பாடி பூவள்ளி கொய்யாமோ. இந்த செய்தி வேற எங்கேயும் அல்ல. அத்தி உரித்து அது போர்த்தருளும் பெருந்துறையான். அத்தினா யானை, பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாய் முத்தி முழு முதல் உத்தர கோசம் அங்கை வல்லல் புத்தி புகுந்தவா பூவள்ளி கொய்யாமோ. பித்தனாகவும் பெரியனாகவும் உள்ள உத்தரகோஷம் அங்கை வல்லல் புத்தியில் புகுந்தவற்றை புகழுவோம் அப்படின்னு அர்த்தம். என்ன, யானையை உரித்து அதன் தோலை போட்டு கொண்டதுனால அது பித்த வடிவு. பித்த வடிவு யானையை உரிக்கின்ற அளவிற்கு வீரம் பொருந்திய இளைஞன் அப்படின்னு நினைக்காத, அதே நேரத்தில் இவன் குழந்தையாகவும் ஆகக்கூடியவன் அர்த்தம். பிள்ளையுமாய் யானையை உரிக்கின்ற அளவுக்கு வீரம் பெருந்திய இளைஞன் என்று நினைக்காதீங்க, அதே நேரத்தில் அவன் குழந்தையாகவும் ஆகக்கூடியவன். அத்தி உரித்து அது போர்த்தருளும் பெருந்துறையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாய் முத்தி முழு முதல் உத்தரகோசை வங்கள் வள்ளல் புத்தி புகுந்தவா. உத்தரகோச மங்கையிலே உள்ள இவன் பிறவா நெறியாகிய முத்திக்கு முழு முதல் தலைவனாக உள்ளான். உத்தரகோச மங்கையிலே உள்ளவன் இவன், அவன் பிறவா நெறி என்பது முத்தி நெறி, அந்த முழு முதல் தலைவனாக உள்ளான் என்பதை பாடுவோமாக. புத்தி புகுந்தவா என்பது ஒரு புதிய சிந்தனை. உள்ளம் புகுந்தவன் என்றும் மனம் புகுந்தவன் என்றும் இப்படி பல பேர் பாடியுள்ளார்கள். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த அந்த கரணங்கள், அதில் மூணாவது உள்ளது புத்தி. இதுவரை யாருமே அதை பேசல. மனத்திலும் சித்தத்திலும் ஒரு பொருள் சென்று தங்க முடியும். அதன் எதிராக இந்த மனமும் சுத்தமும் தாங்கள் சென்று ஒரு பொருளை பற்றி கொண்டு அதன் மாட்டு நிற்பதில்லை. தலைவி மாட்டு அல்லது தலைவன் மாட்டு மனம் சென்றது என்று இலக்கியம் கூறினும் அது உபச்சார விளக்கு தான். மனம் சுத்தம் இரண்டின் செயல் இவ்வாறாகும். இதன் எதிராக புத்தி தானே சென்று ஒரு புலத்தில் தங்கும் இயல்புடையது. புத்தியை வாங்கி நின் பாதாம் புயத்து புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றேன். கந்தரலங்காரம். புத்தியை வாங்கி நின் பாதாம் புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றேன். அவர் மனம் சித்தம் என்பதை போல எந்த ஒன்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் இயல்பு புத்திக்கு இல்லை. அதன் மறுதலையாக எந்த ஒரு பொருளையும் சென்று ஆராயும் இயல்புடையது புத்தி. அதனால் அந்த புத்தியினுடன் எந்த ஒன்றும் புகுந்து தங்க முடியாது. அது புத்தியினுடைய இலக்கணம். ஆனால் இந்த இலக்கணத்தை மீறக்கூடியவன் ஒருவன் உண்டு. அவன் ஒருவனே புத்தியினுள் புக முடியும். அதனையே இங்கே மாணிக்கவாசகர் புத்தி புகுந்தவா என்று பாடுகிறார். தன் நிலையை விட்டு நீங்கி பொருளிடம் சென்று அது பற்றி ஆராய இயல்புடையது புத்தி. பொருள்களை ஆராயும் புத்தியின் உள்ளேயும் ஒருவன் புகுந்து விட்டான் என்றால் அந்த மனிதனுடைய நான்கு அந்த கரணங்களில் மூன்று அவன் வசம் இல்லாமல் நழுவி விட்டது என்பது பொருள். எஞ்சி இருப்பது அகங்காரம் என்ற ஒன்றுதான். சாதாரணமாக இறுதி வரையில் தன் தனித்தன்மை இழக்காத இந்த அகங்காரம் இதுவரை தன் ஆணைக்கு உட்பட்டு பணி செய்த மனம், சித்தம், புத்தி ஆகிய மூன்றும் இப்பொழுது வேறு ஒருவனுடைய ஆதிக்கத்தின் மீது சென்று விட்டமையினால் சிறகிழந்த பறவையாக செயலற்று கிடக்க நேரிட்டது. அடியார்கள் என்பவர்கள் மணிவாசகரைப் போல
கண்ணப்பரை போல அதீத நிலைக்கு சென்றவுடன் இந்த அந்தக்கரணங்கள் நான்கும் தமக்கென்று தனி செயல்கள் எதுவும் இல்லாமல் இறை அனுபவத்தினுள்ளே மூழ்கி விடுகின்றன. இந்த அதீத நிலையை அடைவதற்கு தொடக்கம் மனமும் சுத்தமும் போல புத்தியும் அந்த வழியிலே படுவது ஆகும். இந்த இறை அனுபவ வளர்ச்சியின் நுணுக்கத்தை புத்தி புகுந்தவா என்று இரண்டு சொற்களினாலே மாணிக்கவாசன் நமக்கு உணர்த்துகிறார். மாறையேறி மதுரை நகர் புகுந்தருளி தேரான் தேரார்ந்த கோலம் திகழ பெறும் துறையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவள் கொண்டருளும் பூவார்கள் பரவி பூவல்லி கொய்யாமோ. திருப்பெருந்துறை பெருமானது பூவார் கடல் பரவுள்ளும் அப்படிங்கிறத இந்த பாட்டு நமக்கு சொல்லுகிறது. மா ஆற மானா குதிரை, மா ஆற ஏறி மதுரை நகர் புகுந்தருளி குதிரை சேவகனாக வந்து தே ஆர்ந்த கோலம் தெய்மத்தன்மை பொருந்திய திருவுருவம். தே ஆர்ந்த கோலம் திகழ பெருந்துறையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவள் கொண்டு அருளும். அருளுங்கிறது செய்யும் என்ன வாய்ப்பாட்டு வினைமுற்று அருள் செய்தவன் அர்த்தம். அருளம்னா அருள் செய்தவன், இந்த இடத்துல அருளம்னா அருள் செய்தவன் குறிச்சுடணும். அதாவது இலக்கணம் சொல்றது செய்யும் என்ன வாய்ப்பாட்டு வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. செய்யும் என்ன வாய்ப்பாட்டு வினைமுற்று, அதாவது அருள் செய்தவன். மாற ஏறி குதிரையின் மேலே ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேயார்ந்த கோலம், தேயார்ந்த கோலம்னா தெய்வ கோலத்தை தெய்வீக கோலத்தை காட்டி பெருந்துறையான் கோவாகி வந்து தலைவனாக வந்து எம்மை குற்றேவள் கொண்டு அருளி கொண்டு அருளியவன் கொண்டு அருள் செய்தவன் குற்றேவர் கொண்டு அருள் செய்தவனுடைய பூவார் கழல் பரவினா போற்றி பூவள்ளி கொய்யாம. இந்த பாட்டு வந்து பெருமன்ற பதிப்பு மர்ரே அண்ட் கம்பெனியில் போட்ட பதிப்பு. இது வந்து பிச்சை கூட சேர்த்துருக்காங்க. பிச்சைக்கு இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இதில் தான் நமக்கு வந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து இந்த பூவல்லியில் அதை சேர்க்குறாங்க. இந்த திருப்பூவல்லியில் சேர்க்காம தனியாக பிச்சைக்கையில் சேர்த்துருக்காங்க. பிச்சைக்கு குதிரையின் மேல் ஏறி மதுரை நகர் புகுந்து தனது தெய்வீக கோலத்தை காட்டி என்னை ஆட்கொண்டவன் ஆகிய பெருந்துறையான் புகழை பாடி பூவள்ளி கொய்யாமோ. பூவள்ளி கொய்வோமாக அப்படின்னு பாடுகிறான். மாற ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேயார்ந்த கோலம் திகழ பெருந்துறையான் கோவாகி வந்து என்னை குற்றேவர் குண்டனும் பூவார்கள் பருதி பூவள்ளி கொய்யாமோ. உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே. வான்மகிழ்வழாது பெய்ய மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைகிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். எப்போதகத்தும் நினைவார்க்கு இடரிலை கைப்போதகத்தின் கழல் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதாள் சேர ஒட்டார் ஐவர்
செய்வது என் யான் சென்று தேவருய சோரனிட்டூரனை சூரனைக்காருடல் சோரிகக்க கூற கட்டாரி போதினில்.